ஆதி திராவிடர் மேம்பாட்டுக்கு அமைக்கப்பட்ட தாட்கோ நிறுவனத்தில் நலத்திட்டங்களை வழங்குவதில்லை என்றும் எஸ்சி பிரிவினரை கையொப்பமிட செய்து அந்த ஒதுக்கீட்டில் பிசி வகுப்பினரே பெட்ரோல் பங்க் வைத்திருப்பதாகவும் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். உரிமைகள் பறிக்கப்படுவது இப்போது அல்ல, தொடர்ந்து பறிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் போய் யாராவது அப்ளிகேஷன் போட்டு யாராவது சலுகை பெற முடியுதா சொல்லுங்க, யாராவது செய்ய முடியுதா சொல்லுங்க. நம்மளுடைய சலுகைகளை எல்லாம் பிற சமுதாயத்துக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், உண்மையா இல்லையா? நிறைய பல்கில் போய் பாரு, எஸ்சி கோட்டாவில் பூரா பிசி தான் வச்சிருப்பான். இவனை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சுடு, இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஏண்டா இது எஸ்சிக்குள்ள இடத்துல நீ பயிர் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, அவனுக்கு அஞ்சோ பத்தை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சு. இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், மெடிக்கலா இருக்கட்டும், ரெவன்யூவா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட் இந்த ஊழல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. 80 மார்க் எடுத்து இவன் பாஸ் பண்ணி கோட்டால போனானா, 85 மார்க் உள்ளவனுக்கு வந்து பிசியில் வர்றவனுக்கு நீ கொடுத்துடுற மார்க்கின் அடிப்படையில் நீ எப்படி பதவி உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு சட்டத்தை ஏன் போட்டீங்க, எப்படி போட்டீங்க, அது என்ன திட்டம்? இப்போ எந்த காலத்தில் வர முடியும்? பெருக்கிறோம் பெருக்கிறோம் தான் இருக்கணும், மேலே போகக்கூடாது, உதவியாளர் போகக்கூடாது, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சீனியர் அசிஸ்டண்ட்டாக போகக்கூடாது. இந்த மாதிரி நம்மளை எல்லாம் அமுக்குவதற்காகவும் ஓட்டுகள் வாங்குவதற்காகவும் முழுவா புரிஞ்சுக திட்டமிட்டு நம்மளை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சண்டாளர்கள். இதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒற்றுமையே குறியாக ஒற்றுமையாக திரளுவீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். போதியா, எத்தனை நாளைக்கு தான் நம்மளை ஏமாத்த? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.